गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू ईमैक्स ऑनलाइन क्लास इनकी नम्म इंटरनेट चैप्टर 8 अंडरस्टैंडिंग यूआरएल पत्ती पाक्का पोरोम सरिया यूआरएल ला एन्ना अप्पडिंगरदु इंद चैप्टर अदोड टाइप्स एन्ना एत्तना वगैगल इरुक्कु अदै नम्म एप्पडि पुरिंजिक्किरदु அப்படிங்கிறதை நம்ம தெரியும். இப்போ நம்ம ஒரு லிங்க் எடுக்கிறதுனாக்கி எடுப்போம் ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்குக்குள்ளாடி எத்தனை பார்ட் இருக்குது அதை தான் அந்த நம்ம அந்த யூஆர்எல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, சாப்டருக்குள்ளாடி போகலாமா? அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த யூஆர்எல் இப்போ வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம லிங்கை கிளிக் பண்ணும்போது இந்த யூஆர்எல்குள்ளே தான் போகும், அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டருக்குள்ளாடி போகும். அதாவது நம்ம அட்ரஸ் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம், இப்போ நம்ம இப்போ லோக்கல் ஏரியாக்குள்ளாடி நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அட்ரஸ் என்ன செய்கிறோம் சொல்லுவாங்க, நம்ம ஸ்ட்ரீட்டோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாலே தெரியும், அப்பா பேர் அந்த நம்ம இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் சொன்னால் தெரியும். இதே நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த பிளேஸில் இந்த ஏரியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா. இதுவே ஒரு ஸ்டேட்டை தாண்டி போயிட்டோன்னா என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கல்குளம் தாலுக்காவில் குருந்தன்கோடு ஒன்றியத்தில் இந்த வில்லேஜில் இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்படியே சொல்லுவோம் இல்லையா. இதே சேம் தான் இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டரும். ஓகேங்களா? இதில் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை எப்படி எப்படி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதை எப்படி நம்ம புரிகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்கீம், அதாவது முதல்ல வந்து இந்த யூஆர்எல் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கன்னா ஸ்கீமில் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்கீம்னால் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னாக்கி HTTP அப்படின்னு சொல்லலாம், ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் HTTP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து எந்த ப்ரௌசிங் நம்ம யூஸ் பண்ணுறதுல வரும். அடுத்து டொமைன் நேம் வரும், செகண்ட் பார்ட் என்ன வரும், ஸ்கீம் ஃபஸ்ட்டு தென் டொமைன் நேம் வரும். ஓகேங்களா? எப்படி இருக்கும், அதாவது HTTP, அதுக்கப்புறம் வந்து அந்த டொமைன் நேம் எந்த www. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமைன் நேம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டு டைப் ஆஃப் த டொமைன், அந்த டொமைன்லேயே 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து டாப் லெவல் டொமைன், இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்க செகண்ட் லெவல் டொமைன், அடுத்து தேர்ட் லெவல் டொமைன். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ www அப்படிங்கிறது சப் டொமைன், அதாவது ஃபஸ்ட் டொமைன். அடுத்தது GCF லேண்ட் ஃப்ரீ ஆர்ஜ் அப்படின்னா அதில் GCF லேண்ட் ஃப்ரீ அந்த நடுவில் இருக்கக்கூடியது செகண்ட் லெவல் டொமைன். அடுத்து டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொன்னால் இந்த ORG அதில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டாப் லெவல் அப்படின்னு டாப் லெவல் அப்படின்னுட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டபிள்யூ இதை வந்து ஒவ்வொரு வெப் அட்ரஸில் இதே சேம் மெத்தடில் தான் நமக்கு செட் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபைல் பார்த், ஃபைலோட இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டொமைனை முடிஞ்சதுக்கு பிறகு வர்றது தான் ஃபைல் பார்த். அந்த ஃபைல் பார்த்துக்குள்ளாடியே இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்ட் இருக்குது பாருங்கள். அதாவது இப்போ ஒரு ஹோம் பேஜ் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா பேராமீட்டர்ஸ், அந்த ஃபைல் பார்த்துக்குள்ளாடி இருக்கக்கூடியது என்னது பேராமீட்டர் இருக்குது. தென் வந்து அதை எப்படி பேராமீட்டர்னால் எதான்னு சொல்லுவோம் பாருங்கள். இப்போ www.youtube.com அப்படின்னு கொடுத்தா வாட்ச், அதுக்கு அடுத்தது ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட் இஸ் ஏ பேராமீட்டர். ஓகேங்களா? தென் ஆங்கர், இந்த ஆங்கர் அப்படின்னு சொன்னாக்கி ஆஃப்டர் த பாத், அதாவது பேராமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது ஒரு கேஷ் சிம்பல் கொடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த பேஜ் ஒரு பேஜை வந்து பார்ட் ஆஃப் பேஜ் வந்து ஒரு ரொம்ப லாங் பேஜாக நமக்கு ஒரு வெப்சைட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? இதை வந்து ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார்